என்னை போன்ற தோழர்கள் கருத்து தளத்தில் அச்சமில்லாமல் இயங்குவதற்கு ஒரே காரணம் பொதுவுடைமை இயக்கம் எங்களுக்கு தந்த தைரியம்தான். பொதுவுடைமை இயக்கத்தின் பின்புலத்தில் வளர்ந்ததால் மட்டுமே எந்த அச்சமும் இல்லாமல் கருத்து தளத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறேன். அப்படியான ஒரு சூழலில் இப்படிப்பட்ட ஒரு மேடையில் நிற்கக்கூடிய வாய்ப்பை எனக்கு வழங்கிய ஒரு பாரதி புத்தகாலய தலைவருக்கும் தோழர்களுக்கும் நன்றி. நான் மிகவும் பார்த்து வியந்த ஆளுமைகள் இருக்கக்கூடிய ஒரு மேடையில் எனக்கு இடமளித்ததற்கு முதலில் பெருமையும் நன்றியும். தோழர்களே, இந்த புத்தகம் மிகவும் மோசமான ஒரு காலகட்டத்தில் நம் கைக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை தீப்பந்தமாக இருக்கிறது. இவங்க பேசக்கூடிய புதிய இந்தியா, இவங்க பிறக்க வச்ச இவங்களுடைய மோசமான அரைகுறை பிரசவ சிசேரியினால் பிறக்க வச்ச புதிய இந்தியாங்கிற குழந்தை எவ்வளவு அலங்கோலமாக அங்கஹீனமாக உயிரில்லாமல் பிறந்திருக்கிறது என்பதற்கான ஒரு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு தான் இந்த புத்தகம். அப்படி தான் வந்து இந்த புத்தகத்தின் அவரது அத்தனை உரைகளும் இருக்கின்றன. இன்னொன்று, மிகவும் மோசமான ஒரு காலகட்டத்தில் ஒரு பெரும் பாலைவனத்திற்கு நடுவே இருக்கக்கூடிய நீர் சுனையைப் போலவும் அநீதிகளின் தேசத்தில் நீதிக்கு போவதற்கான படிக்கட்டுகளைப் போலவும் இந்த புத்தகம் இருக்கிறது. முக்கியமாக தோழர்களே, இந்த புத்தகம் முழுவதும் கூட்டாட்சி தத்துவம் பற்றியும் மாநில சுயாட்சி நிர்ணயம் பற்றியும் மாநிலங்களுக்கான உரிமைகள் பற்றியும் தொடர்ந்து தோழர் சீதாராம் யெச்சூரி அவர்கள் பேசிக்கொண்டே இருக்கிறார். இன்றைக்கு தமிழகம் இந்தியாவின் ஒரு காலனி நாடை போல, ஒரு காலனி மாநிலத்தைப் போல ஆக்கப்பட்டிருக்கிறது. ஒரு அமைச்சர் வந்து அதிமுகவை மோடி காப்பாற்றிடுவார், தமிழ்நாட்டை மோடி பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்கிறாரு. அதிமுகவும் எலையும் மோடி காப்பாற்றிடுவார், எங்களை யாரா காப்பாற்றுறது அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் நமக்கு வருது. இப்படியான ஒரு சூழலில் இன்றைக்கு இப்படி இருக்கக்கூடிய தமிழகத்தின் அரசியல் சூழல் ஏதோ ஒரே ஒரு மரணத்திற்கு பிறகு நடந்து விட்டதை போன்ற ஒரு பிம்பம் கட்டியெழுப்பப்பட்டிருக்கிறது. அதாவது ஜெயலலிதா அவர்களின் மரணத்தில் மட்டுமே இப்படியான ஒரு அரசியல் சூழலை தமிழ்நாட்டிற்கு கொண்டு வந்திருக்கிறது அப்படிங்கிறத விடவும் ஒரு மடத்தனம் என்ன இருக்க முடியும்? இந்த சூழலுக்கு காரணம் ஒரே ஒரு தலைவியின் மரணம் மட்டும் அல்ல, இது கடந்த பல ஆண்டுகளாக பெரியாரின் சமூக நீதிக்கு எதிராக தொடர்ந்து நடந்து கொண்டிருந்த வேலைகளின் உச்சக்கட்ட வடிவம்தான் இது. தொடர்ந்து பல பேர் செய்த ஒரு வேலையின் எக்ஸ்ட்ரீமான ஒரு விஷயம்தான் இன்னைக்கு தமிழகத்தின் இந்த அரசியல் சூழல் இப்படி இருப்பதற்கான ஒரு காரணம். இப்படியான ஒரு சூழலில் தொடர்ந்து மாற்று அரசியல் என்கின்ற வார்த்தைகள் எங்கே பார்த்தாலும் ஒழிக்குது. நிறைய பேர் மாற்று அரசியலை பற்றி இன்று தமிழகம் முழுவதும் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். உண்மையில் மாற்று அரசியல் என்பது என்ன? மாற்று அரசியலை யார் முன்னெடுக்க வேண்டும்? அந்த மாற்று அரசியல் எப்படி இருக்க வேண்டும்? இன்னொரு தேர்தல் வரும், இன்னொரு தேர்தல் வந்த பிறகு இன்னொரு கட்சி ஆட்சிக்கு வரும், இன்னொரு கட்சி வந்து இன்னொரு ஆட்சி நடத்துவாங்க, இன்னும் சில மனிதர்கள் இதே ஊழலை இதே விஷயத்தை இன்னும் பாலிசாக செய்து கொண்டிருப்பார்கள், இதே அநீதிகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும் என்பதுதான் இப்போது வரைக்கும் இவ்வளவு மாற்று அரசியல் குரல்கள் ஒலிக்கும் போதும் நம் முன்னால் இருக்கக்கூடிய நிலை. உண்மையில் மாற்று அரசியல் என்பது எப்படி தொடங்க வேண்டும் என்பதை இந்த புத்தகம் மிக விரிவாக பேசுகிறது. தோழர்களே, உண்மையில் மாற்று அரசியலை ஒரு முழுமையான பொது உடைமை இயக்கவாதியால் தான் வழங்க முடியும் என்பது என்னுடைய ஆழமான கருத்து. ஏனென்றால் பொது உடைமை இயக்கவாதிகளுக்கு மட்டும்தான் எதிரிகளிடம் எந்த அஜெண்டாவும் இல்லை, இதுதான் உண்மை. எந்த சமரசமும் இல்லை. தோழர் சீதாராம் யெச்சூரியின் இந்த உரை முழுவதும் எந்த சமரசமும் இல்லாமல் எதிரிகளிடம் தன் போர்க்குணத்தோடு இன்று பேசிக்கொண்டே இருக்கிறது. அதற்கு பின்னால் எந்த ஒரு துண்டு போட்டு பேசக்கூடிய பேரமும் இல்லை, அதற்கான சிறிய தடம் கூட இல்லை. இன்னொன்று, தொடர்ந்து பாஜகவும் சங் பரிவாரங்களும் புராணத்தை முன்வைத்து நம் மக்களுக்கான ஒரு கதைகளை தொடர்ந்து பரப்பி கொண்டிருக்கிறார். அத்தனை சொல்லப்போனால் பொருளாதாரம், சாதியம், மதவாதம், இயற்கை வளங்கள் சுரண்டப்படுவது எல்லாவற்றுக்கு பின்னாலும் தன்னுடைய புராண கற்பனாவாத கதைகளை அறிவியல் பூர்வமாக மாற்றி பேசக்கூடிய ஒரு விஷயத்தை தொடர்ந்து இணையத்திலும் மற்ற விஷயங்களிலும் செய்து கொண்டே இருக்கிறார்கள் பாஜகவினர். அதற்கு எதிராக மிக தீவிரமாக
வரலாற்றையும் சட்டத்தையும் யதார்த்தத்தையும் பெரியாரின் அம்பேத்கரின் வழியாக நின்று சீதாராம் யெச்சூரி பேசிக்கொண்டே இருக்கிறார். அதுதான் மிக முக்கியமான பதிவாக எனக்கு இந்த புத்தகத்திலே தோன்றுகிறது. தோழர்களே, இந்த மிக முக்கியமான காலகட்டத்தில் குறிப்பாக இந்த தலைமுறை இளைஞர்கள் ஒவ்வொருவரும் படிக்க வேண்டிய புத்தகமாக இதை நான் பரிந்துரைக்கிறேன். இந்த புத்தகத்தை உடனடியாக தமிழில் மொழிபெயர்த்த வீரமணி அவர்களுக்கும் பாரதி புத்தகாலயம் அவர்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த நன்றி. என்னளவில் இந்த புத்தகத்தை என்னுடைய வட்டத்திலும் அதையும் தாண்டிய இளைஞர்களிடம் கொண்டு சேர்ப்பதற்கான வழிகளை தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பேன். அத்தனை தோழர்களுக்கும் நன்றி.